கருங்காலி மாலை யாருமே பயன்படுத்தக்கூடாது, அதுதான் உண்மை. ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நம்ம பெரியவங்க கருங்காலி மாலை போட்டாங்க. அப்படியே அந்த கருங்காலி மாலை போட்டாலும் ஒரு ஒரு 1% வந்து காக்கா உட்கார பணம் பணம் வளர்ந்துக்கிறது தான். கருங்காலி என்பது நீங்கள் மாலையாகவோ பிரேஸ்லெட்டாகவோ அருணாகுடியாகவோ தண்டையாகவோ சிலை, அதாவது கருங்காலி வேலு, கருங்காலி சூலம், கருங்காலி வாராகி, கருங்காலி ஸ்ரீசக்கரம், இது எந்த ரீதியிலுமே நீங்கள் பயன்படுத்துவதற்கு, நாம பயன்படுத்துவதற்கு அனுமதி இல்லை. கருங்காலி மாலை மாந்திரீகம் சம்பந்தப்பட்டவங்க சில தேவதைகளை வசியம் செய்யும் போது கருங்காலி மாலை அணியலாம். நார்மலா ஒரு ஒரு சின்ன அவமானத்திலேருந்து மேஜரா உயிர்கண்டம் வரைக்கும் நமக்கு வந்து அந்த கருங்காலி மாலை அணியறதால நமக்கு வந்து உண்டாகலாம். இன்னும் உங்களுக்கு நான் ஓப்பன பிளெண்டாவே சொல்றேன், கருங்காலி மாலை நீங்கள் பயன்படுத்தினால் நெகட்டிவ் எஃபெக்ட் தான் கிடைக்கும். கருங்காலியை விட மோஸ்ட் டேஞ்சரஸ் வந்து செங்காலி. செங்காலி மாலை ஒருத்தர் போட்டுட்டாரு அப்படின்னா நார்மலாக இருக்கிறத விட அதிகமான கோபம், பிடிவாதம், இது எல்லாமே வரும். ஐத்தமிழ் நேர்களுக்கு பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இப்போ இன்னைக்கு ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ட்ரெண்டிங் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கருங்காலி செங்காலி. யாரை பார்த்தாலும் சரி, எவரை பார்த்தாலும் சரி, எங்கே பார்த்தாலும் சரி, எந்த கோயிலை பார்த்தாலும் சரி, ஒரு ஜோசியர்களை பார்த்தாலும் சரி, அது மாதிரி கொஞ்சம் அந்த பிரபலமாக இருக்கக்கூடிய ஆட்களை பார்த்தாலும் சரி, யாரை பார்த்தாலும் பேசக்கூடிய வார்த்தை கண்டிப்பாக அந்த கருங்காலி செங்காலி கண்டிப்பாக உண்டு. இப்போ எனக்குலாம் எப்படின்னா, நான் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டுக்குள்ளே குறைஞ்ச ஒரு 25 பேராவது என்கிட்ட கேட்குறாங்க, சாமி கருங்காலி மாலை போடலாமா, கருங்காலியில் பிரேஸ்லெட் போடலாமா. இப்போ ரீசண்டாக பார்த்தோம்னா கருங்காலியில் அருணாகுடி கூட வந்துருச்சான். வெள்ளியில் வந்து கருங்காலியை போட்டு அதை அருணாகுடி மாதிரி கூட போட்டுக்கலாம். அப்புறம் தண்டை, காலில் தண்டை போட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா டே பை டே வந்து அந்த கருங்காலியினுடைய ரீஃபார்ம் அப்படிங்கிறது, முதல்ல கருங்காலி மாலையில் ஆரம்பித்து பிரேஸ்லெட்டில் ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தண்டை வரைக்கும் போயாச்சு. நிறைய விஐபிஸ் போட்டிருக்காங்க, சினிமா ஃபீல்டில் நிறைய பேர் போட்டிருக்காங்க, இதெல்லாம் நம்ம வந்து இப்போ பார்க்குறோம். உண்மை அப்படின்னு சொல்லி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இது கசப்பான உண்மை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, கருங்காலி மாலை யாருமே பயன்படுத்தக்கூடாது, அதுதான் உண்மை. கருங்காலி மாலை யார் அணியலாம் அப்படின்னு நமக்கு சாஸ்திரம் சொல்கிறது. கருங்காலி மாலை மாந்திரீகம் சம்பந்தப்பட்டவங்க சில தேவதைகளை உச்சாரணம் செய்யும்போது, சில தேவதைகளை வசியம் செய்யும்போது கருங்காலி மாலை அணியலாம். அதுவும் அந்த கருங்காலி மாலை அணிஞ்சிட்டு தேவதையை உச்சாரணம் பண்ணிட்டு கருங்காலி மாலை எடுத்து கீழே வைக்கணும்னு நமக்கு சாஸ்திரம் சொல்கிறது. எந்த ஒரு பிரமாணத்திலும் இல்லாத, எந்த ஒரு சாஸ்திரத்திலும் இல்லாத இந்த கருங்காலி மாலையை செவ்வாயோட ரிலேட் பண்ணி, முருகனோட ரிலேட் பண்ணி, சனியோட ரிலேட் பண்ணி, இப்படி ஏகப்பட்ட ஒரு குழப்பங்கள் நமக்கு போயின்னு இருக்கு. இப்போ உதாரணமாக முருகன் எடுத்துட்டோம்னா, முருகனுக்குடைய காரக கிரகம் அப்படிங்கிறது வந்து செவ்வாய் தான். செவ்வாய்க்குரிய காரக கடவுள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா முருகன் தான். இது எல்லாமே சிவப்பு சம்பந்தப்பட்டது. முருகனுக்கு பவழம், முருகன் பேரே செவ்வாய், செந்நிறத்தில் இருப்பான், குங்கும நிறத்தில் இருப்பான் அப்படின்னு தான் நம்ம வந்து நம்மளுடைய சாஸ்திரம் நமக்கு சொல்றது. அப்போ எந்த இடத்துல இந்த கருங்காலை எப்படி ரிலேட் பண்ணினா, யார் ரிலேட் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியவே இல்லை. சனி பகவானுக்குரிய விருட்சம், விருட்ச சாஸ்திரம் நமக்கு என்ன சொல்றது அப்படின்னா, சனி பகவானுக்குரிய விருட்சம் அப்படிங்கிறது நமக்கு வந்து வன்னி தான் சொல்லப்பட்டிருக்கு, கருங்காலி சொல்லப்படலை. ஆனால் இன்றைக்கி கருங்காலி ட்ரெண்டிங்காக இப்போ செங்காலி வரைக்கும் வந்தாச்சு. கருங்காலி என்பது நீங்கள் மாலையாகவோ பிரேஸ்லெட்டாகவோ அருணாகுடியாகவோ தண்டையாகவோ சிலை, அதாவது கருங்காலி வேலு, கருங்காலி சூலம், கருங்காலி வாராகி, கருங்காலி ஸ்ரீசக்கரம், இது எந்த ரீதியிலுமே நீங்கள் பயன்படுத்துவதற்கு, நாம் பயன்படுத்துவதற்கு அனுமதி இல்லை. இன்னும் உங்களுக்கு நான் ஓப்பன பிளெண்டாவே சொல்றேன், கருங்காலி மாலை நீங்கள் பயன்படுத்தினால் நெகட்டிவ் எஃபெக்ட் தான் கிடைக்கும்.
கருங்காலினா என்னன்னே தெரியாம நம்ம கருங்காலியை பயன்படுத்தின்னு இருக்கோம். இன்னைக்கு கருங்காலி அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, எதேச்சியா ஒரு சோசியல் மீடியால ஒருத்தர் வந்து ஒருத்தர் போஸ்ட் போட்டிருக்காரு, நீங்க மிதுன ராசியா கருங்காலியை வந்து இடிச்சு தேன்ல குளிச்சு சாப்பிடுங்கன்னு போட்டிருக்காரு. எதுல சொல்லப்பட்டிருக்கு? அதனால தயவு செய்து கருங்காலி மாலை அணிவதற்கு யாருக்குமே யோக்கியத அம்சம் இல்லை, கருங்காலி மாலை அணியக்கூடாது. இப்போ கருங்காலி மாலையை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா எந்த அளவுக்கு நமக்கு வந்து அது பிரதிகூலமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நார்மலாக ஒரு சின்ன அவமானத்திலேருந்து மேஜராக உயிர்கண்டம் வரைக்கும் நமக்கு வந்து அந்த கருங்காலி மாலை அணியறதால நமக்கு வந்து உண்டாகலாம். இப்போ சமூகத்தில் நமக்கு ஒரு நம்ம செய்யாத தப்புக்கு மாட்டிக்கிறது, ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரெஸ் வர்றது, அப்புறம் அரசியல் ரீதியாக எதிரிகள் நமக்கு அதிகமாக உருவாகிறது, இது எல்லாமே கருங்காலியை வந்து கண்டிப்பான முறையில் செஞ்சிடும். நம்ம மறுபடியும் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான், கருங்காலி என்பது மாந்திரீகம் சம்பந்தப்பட்டது. நீங்கள் மாந்திரிகம் பண்ணுறீங்க, ஒரு தேவதையை வசியம் பண்ணுறீங்க, அதுவும் கருங்காலிக்குரிய தெய்வத்தை நம்ம வசியம் பண்ணால் தான் கருங்காலியை நாம் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஒரு உதாரணமாக சொல்கிறேன், விநாயகருக்குரிய மந்திரத்தை வந்து நாம் வந்து உச்சாரணம் பண்ணுறோம் அப்படின்னா விநாயகருக்குரியதுங்கிறது வெள்ளருக்கு தான், அருகம்புல் தான், அதை வச்சுட்டு நாம் சொன்னாலே போதும், அதுக்கு கருங்காலி தேவையில்லை. அப்போ கருங்காலிக்குன்னு சொல்லி சில தேவதைகள் இருக்குது, அதுதான் அவளை தான் நம்ம செய்யணுமே தவிர எல்லாரும் கருங்காலி பயன்படுத்தக்கூடாது. காக்கா உட்கார பணமழை வந்த கதையாக சில பேர் சொல்லுவாங்க, நான் கருங்காலி மாலை போட்டேன் எனக்கு இது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்கள். இப்போ உதாரணமாக மகர ராசியோ அல்லது மகர லக்னமோ, இல்லை நீங்கள் துலா ராசியோ அல்லது துலா லக்னமோ, நீங்கள் கருங்காலி பயன்படுத்துவதற்கு உங்களுக்கு அனுமதியே இல்லை. நீங்கள் இப்போ அதை மாதிரி குருவோட நட்சத்திரங்கள், இப்போ புனர்பூசம், விசாகம், புரட்டாதி, இதில் பிறந்தவா வந்து கருங்காலி பயன்படுத்துவதற்கு அனுமதி இல்லை. கன்னி ராசியில் பிறந்தவர்கள் இவர்கள் கருங்காலி பயன்படுத்துவதற்கு அனுமதி நமக்கு கொடுக்கப்படவில்லை. ஸோ இப்படி நீங்கள் இப்படி எப்படி பார்த்தாலும் 12 ராசிக்காரங்களுக்குமே கருங்காலி பயன்படுத்துவதற்கான அனுமதி என்பது இல்லை. இன்னொரு ஒரு விஷயம் நீ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ஒரு யதார்த்தமாக நம்ம சிந்திக்கலாங்க. ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நம்ம பெரியவங்க கருங்காலி மாலை போட்டாங்க, நவரத்தினங்கள் மோதிரம் போட்டாங்க. நல்லா பாருங்கள், ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பெரியவங்கள்ட்ட போய் இப்போ கேட்டிங்கன்னா தெரியும் எவ்வளவு நிம்மதியாக வாழ்ந்தாங்கன்னு பாருங்கள். இன்றைக்கி நம்ம வந்து நிம்மதியை வந்து வெளியில் தேடின்னு இருக்கோம், நிம்மதிங்கிறது நம்ம மனசுக்குள்ளே தான் இருக்குது. நம்ம நிம்மதியை வந்து இந்த கருங்காலி மாலை போட்டால் சரியாகுமா, இந்த மோதிரம் போட்டால் சரியாகுமா, நவரத்தின மோதிரம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நவரத்தின மோதிரம் எல்லோரும் அணியக்கூடாது, கருங்காலி மாதிரியே தான், அதுவும் டேஞ்சர். அப்போ உங்கள் ஜாதகப்படி நீங்கள் கருங்காலி மாலை போடலாமா? சூரியன் செவ்வாய் உங்கள் ஜாதகத்துக்கு பாதகமாக இருந்ததுன்னா கருங்காலி மாலை போடக்கூடாது. அது மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் சூரியனும் குருவும் பாதகமாக இருந்தால் நவரத்தின மோதிரம் அணியக்கூடாது. இதை வந்து இன்னைக்கு யாரும் அதை வந்து பார்க்கறதும் இல்லை செய்யறதும் இல்லை, அப்படியே அந்த கருங்காலி மாலை போட்டாலும் ஒரு 1% வந்து காக்கா உட்கார பணம்பழம் வளர்ந்துக்கிறது தான். இப்போ வந்து பொதுவாக நம்ம வந்து பார்த்தோம்னா என்னென்ன மாலைகள் பயன்படுத்தலாம் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. ருத்ராட்சம் அணிந்து கொள்ளலாம், ஸ்படிகம் கூட நமக்கு வந்து அணியறதுக்கு வந்து பெரியவங்க வந்து நமக்கு கைட் பண்ணலை. ருத்ராட்சம் சொல்லியிருக்காங்க, துளசி மணி மாலை சொல்லியிருக்காங்க, தாமரைக்காய் மணி மாலை சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து மோதிரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ உதாரணம்னா ஒவ்வொருத்தருடைய ஜாதகப்படியும் ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்கும் அந்த மோதிரம் வந்து மாறுபடும். இப்போ நான் இப்போ 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 நமக்கு இப்போ எப்படியே பண்ணுறாங்க, நீங்கள் மேஷம் பிரச்சிக்கமா நீங்கள் வந்து பவழம் போடுங்க, ரிஷபம் துலாமா நீங்கள் வைரம் போடுங்க, மிதுனம் கன்னியா நீங்கள் பச்சை போடுங்க, கடகமாக நீங்கள் முத்து போடுங்க, சிம்ம ராசியாக நீங்கள் மாணிக்கம் போடுங்க, நீங்கள் தனுசு மீனமா கனகபுஷ்பராகம் போடுங்க, மகரம் கும்பமாக நீங்கள் வந்து நீலம் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி பண்ணக்கூடாது, ஒவ்வொருத்தருடைய ஜாதகப்படியும் அந்த என்ன கல் போடணும் அப்படிங்கிறது வந்து மாறுபடும். இப்போது மகர ராசியில் ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னா அவங்க வந்து தங்கம் அணியவே கூடாது, வெள்ளி தான் நிறைய பயன்படுத்தும். இப்போ ரிஷப ராசியில் ஒருத்தர் பிறந்திருக்காரு, ரிஷப ராசியோ அல்லது ரிஷப லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னா அவங்க தங்கம் பயன்படுத்துவதை விட வெள்ளி தான் நிறைய பயன்படுத்தணும். இதெல்லாம் நம்ம பெரியவங்க வந்து அந்த காலத்தில் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ மாலைகள் அப்படின்னு எடுத்துனோம்னா கருங்காலி மாலை நாட் அட்வைசபிள், ருத்ராட்சம், தாமரைக்காய் மணி மாலை, துளசி மணி மாலை சிறந்தது. கருங்காலி மாதிரியே உள்ள ஒரு கருங்காலி மாலையே இருக்கக்கூடிய ஒரு மரம் தான் நமக்கு செங்காலி. இதில் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கருங்காலியை விட மோஸ்ட் டேஞ்சரஸ் வந்து செங்காலி.
செங்காலி மாலை ஒருத்தர் போட்டுட்டாரு அப்படின்னா நார்மலாக இருக்கிறத விட அதிகமான கோபம், பிடிவாதம் இது எல்லாமே வரும். கண்டிப்பாக செங்காலியும் இன்னும் கொஞ்சம் நாளில் அதுவும் ட்ரெண்டிங் ஆகும். செங்காலியை ஏதாவது ஒரு தெய்வத்தோட கனெக்ட் பண்ணுவாங்க, திடீர்னு ஒரு கோவில் முளைக்கும், அந்த கோவிலேருந்து அந்த செங்காலியை வந்து பயங்கரமாக ப்ரமோட் பண்ணுவாங்க, எல்லாரும் போடுவாங்க. பட் நம்மளை பொறுத்தவரை என்ன அப்படின்னா, கருங்காலி மாலை போட்டால் நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வரும், வீட்டில் நிறைய பிரச்சனைகள் வரும், பொருளாதாரத்தில் சிக்கல் வரும், வேலை செய்யக்கூடிய இடத்துல பிரச்சனை வரும், நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். செங்காலி மாலை போட்டோம்னா கண்டிப்பாக முன்கோபம், பிடிவாதம் இது எல்லாமே வரும். பொதுவாக நமக்கு நம்முடைய வீட்டில் நம்ம பயன்படுத்தாத மாலைகள், யந்திரங்கள், சுவாமி சிலைகள், சுவாமி படங்கள், பூஜை பொருட்கள் இது எல்லாத்தையுமே வந்து சமுத்திரத்தில் சேர்க்கறதுக்கு தான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்காங்க. இப்போ உதாரணமாக நம்ம இப்போ ராமேஸ்வரமோ இல்லை சேதுக்கரையோ இல்லை திருச்செந்தூரோ ஏதோ நமக்கு பிடிச்ச கடல், நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கடற்கரையில் நிறைய சிலைகள் இருக்கும், நிறைய பூஜை பொருட்கள்லாம் அப்படியே கிடக்கும். ஸோ நமக்கு முன்னோர்கள் கைட் பண்ணிட்டு போயிருக்கிறது என்ன அப்படின்னா, ஓடுற நதி, அப்புறம் சமுத்திரம் அதாவது கடல், இதில் கொண்டு ஏதாவது நீர்நிலை இதில் கொண்டு நமக்கு பயன்படுத்தாத ஆன்மீக பொருட்களை கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லப்பட்டிருக்கு. சப்போஸ் நம்ம இப்போ பக்கத்தில் இப்போ உதாரணம் இப்போ கோயம்புத்தூர்காரங்க, பாலக்காடு இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு கடல் அருகில் இல்லை. அப்போ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏதாவது கோயில்களில் அந்த மாலையை நாம் சேர்த்துடலாம். அந்த மாலையை வந்து சுவாமிக்கு அணிவிக்க மாட்டாங்க, சுவாமிக்கு போட்டு நமக்கு போட்டுக்கலாம், நாம் போட்டு சுவாமிக்கு அணிவிக்கப்பார். உதாரணமாக வெள்ளியில் கட்டியிருக்காங்க அப்படின்னா உண்டியலில் நாம் சேர்த்துடுறது ஒரு வழி.